ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரியா சமையல். இன்றைக்கி நம்ம விஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப் அளவு போல் பட்டாணி எடுத்துருக்கேங்க, ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, மூணு தக்காளி எடுத்துருக்கேன், ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், தாளிக்க ரெண்டு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ரெண்டு துண்டு பட்டை, நாலு கிராம்பு, கால் டீஸ்பூன் சோம்பு. பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேங்க, எண்ணெய் விட்டுக்கலாங்க. நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி நல்லா வரும். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. வெஜிடபிள் வேகிற அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டுங்க, நம்ம மூடி போட்டுடலாம். காய் வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கலந்துடலாம். காய்களாம் நல்லா வெந்துடுச்சுங்க, நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சிறகு தானே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். வெஜிடபிள் குருமா தயாராயிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூரிக்கும் நீங்கள் சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
மறக்காம சாரியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.